அண்ணாமலை அவர்கள் நேருக்கு நேர் நின்று பாருங்க. அண்ணாமலை அவர்களுடைய வாக்கு சேகரிப்பு வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர்லாம் வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. எனக்கு நானே வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய சின்னத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க வந்து அண்ணாமலையும் கூட நேருக்கு நேர் நிற்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. திருச்சியில் நடந்த ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு. மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தினம் ஒரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன் தினம் என்ன சொன்னாங்கன்னா, சீமான் அவருடைய ஸ்லீப்பர் செல் அண்ணாமலை தாங்க, இன்றைக்கி அண்ணன் அதை சொல்லியிருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார்கள். இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாமல் அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல. அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்? டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன? அந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணல. அது சீமான் அவங்க சொன்னாங்க, இல்லை சென்னை வெள்ளம் வந்துச்சு அதனால் அப்ளை பண்ணல. அப்போ டிடிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா? அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்தில் தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி, வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆயிடுச்சு. இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும். சீமான் அண்ணன் அப்ளையே பண்ணலை, அதற்கு முன்பாக இன்ன யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க. அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்தித்து அவர் பேசிகிட்டு இருக்காரு, கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி எங்கே வந்துச்சுங்க, இல்லை அண்ணாமலை எங்கே வந்தார்கள், இல்லை இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு தலைவர்களோ தொண்டர்களோ எங்கே வந்தாங்க? அதனால் லாஜிக்கலாக ஒரு கேள்வி இருக்கிறா பதில் சொல்லலாம், லாஜிக்கலாக கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க? இல்லை நாங்கள் அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் எங்கள் பின்னாடி அப்ளை பண்ணாங்க, சிம்பிளை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானுக்கு சப்போர்ட்டாக களத்தில் வந்து பேசுகிறோம். அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி?